ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீர் தோசையும் அது தொட்டுக்க தேங்காய் சம்மந்தியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி. ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் நம்மளுக்கு திருவன தேங்காய் தேவைப்படும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3-4 hours ஊற வச்சிருக்கேன் அரிசியை. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீர் தோசைக்கு தேவையான மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு கிரைண்டரில் நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன், கூடவே 1/4 cup தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து தண்ணி தெளித்து, அப்பப்போ தண்ணி தெளித்து, கட்டி இல்லாத மாதிரி, தறி தறியாக இல்லாத மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி. இது மாவு அரைச்சதுமே நம்ம வந்து ஃபெர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அப்போவே செஞ்சுக்கலாம். இப்போ என்னோடது நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த கிரைண்டரை வாஷ் பண்ணி எடுத்த தண்ணியை வந்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். தாளித்து சேர்த்துக்கிட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போதான் நான் மாவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா கலந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நீர் தோசையை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக தான் இருக்கணும். எப்படி ரவா தோசைக்கு தண்ணியாக மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ சம்மந்திக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, புளி. இதை நான் அம்மியில் அரைச்சி எடுக்க போகிறேன் இன்னைக்கு சம்மந்தி. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஃபர்ஸ்ட்டு நான் மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதை மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா தேங்காய் வச்சு அரைச்சிக்கிறேன். இல்லைனா வந்து நம்மளுக்கு நைஸாக அரைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இதையெல்லாம் நான் அரைச்சிக்கிட்டு தேங்காய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அம்மியில் அரைச்சி செஞ்சால் ஒன்று ஹெல்தி, இன்னொன்று டேஸ்டியும் கூட, ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா அரைக்கும் போதே நம்மளுக்கு சூடேறிடுது. அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணிடணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கெட்டியாக வச்சுட்டோம்னா சாயங்காலம் வரைக்கும் வச்சா கூட கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், சம்மந்தி அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு தேங்காய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நீர் தோசை எப்படி ஊற்றுறேன்னு காட்டுறேன். அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இப்படி ஒரு கரண்டியில் ஒரு ஃபுல் கரண்டி மாவு எடுத்து இப்படி சுற்றி ஊற்றணும். நடுவில் கொஞ்சம் ஓட்டை இருந்ததுன்னா பரவாயில்ல, ரொம்ப கேப் இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவில் தாளிப்பு சேர்க்காம அப்படியே வந்து நம்ம நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி எடுக்கலாம். அது ஒரு வெரைட்டி. இப்படி தாளிப்பு சேர்த்து நீங்கள் வந்து இரும்பு தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தீங்கன்னா சைடெல்லாம் கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் வரும். நீங்கள் இதே நான்ஸ்டிக்கில் ஊற்றி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சொத சொதந்தா இருக்கும், கிறிஸ்பியாக வராது. நீர் தோசை ஊற்றி எடுக்கும்போது சைடெல்லாம் தெரிக்கும், அடுப்பு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் ஆகும். நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், இருந்தாலும் அதோட அவுட்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம நீர் தோசை ரெடி. இதை சம்மந்தியோடு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை பார்க்குறேன். பாய். உள்ள வந்து நல்ல சாஃப்டா இருக்கு. இப்ப பாருங்க, நல்ல சுத்தியில கிறிஸ்பியா இருக்கு.